புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாதிய வன்மத்துடன் நடந்து கொண்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் முட்டுக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட இறையூர் கிராமத்தில் பட்டியலின மக்களை மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு கோவிலுக்குள் அழைத்து சென்றார். அப்போது பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக கூறி கோவில் முன்பு சாமியாடிய சிங்கம்மாள் என்ற பெண்மணி மீதும் அதேபோல் அதே கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சப்பன் என்பவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வெள்ளனூர் போலீசால் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல் இறையூர் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கு டீ வழங்குவதில் இரட்டை குவளை முறையை கடைபிடித்து பாகுபாடு காட்டியதாக அந்த கிராமத்தில் தீக்கடை வைத்துள்ள மூக்கையா மற்றும் அவரது மனைவி மீனாட்சி ஆகிய இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வெள்ளனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் சிங்கம்மாள் மூக்கையா ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் இருவரையும் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிங்கம்மாளை திருச்சி சிறையிலும் மூக்கையாவை புதுக்கோட்டை சிறையிலும் அடைத்தனர். நிறுத்த முடியாது.